அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்லதை மட்டும் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கடைசியா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை போய் பார்ப்போமா. வாழ்க்கையின் உண்மைகள் அப்படின்ற ஒரு அத்தியாயத்தில் நம்ம இரண்டாவது பகுதியை வந்து சிஸ்டம் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் அத்தியாயங்கள் என்ற பகுதி மூலமாக நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்மளுடைய மனித வாழ்க்கையில் உள்ள மூன்று ஸ்டேஜ். அது என்னென்ன ஸ்டேஜு? மூன்று விதமான காரணங்கள், டைம், மணி, எனர்ஜி. டைம் நம்மளுடைய காலங்கள், மணின்றது நம்மளுடைய காசு, எனர்ஜின்றது நம்ம ஆற்றல். இந்த மூன்று காரணங்களை வைத்து எந்தெந்த விதத்தில் இது பாதிக்கப்படுகிறது, எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறது, அதை நம்ம எப்படி ஜெயிக்கிறது, எப்படி இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டாடுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப பயனுள்ள தகவல், கண்டிப்பாக முழுமையாக பாருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீ நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், மூன்று ஸ்டேஜ். மூன்று விதமான ஸ்டேஜஸ் இந்த வாழ்க்கையில் இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம், என்ன விதமான உண்மைகள் அதில் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். மொதல் ஸ்டேஜ் வந்து பேச்சுலர், இட்ஸ் அ யூத். யூத் அப்படின்னு சொன்னால் படிக்கக்கூடிய காலங்கள்லேருந்து 20 வயசு வரைக்கும். அடுத்தது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், மிடில் மேன், மிடில் ஏஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரை. 50 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் பர்சன், அவரை வந்து வேலையெல்லாம் அவர் வந்து முடிஞ்சிருச்சு, ஓய்வு காலத்தில் இருக்கும். ஸோ மூன்று வகையான பருவங்களாக நம்ம வாழ்க்கையை நம்ம பிரிக்கிறோம். இந்த மூன்று கால பருவத்தில் எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், ஏன் சந்தோஷமாக இருக்க முடியாத காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மூன்று விதமான பருவத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து மூன்று விதமான காரணங்களை பார்க்கணும். என்ன காரணங்கள் நம்ம சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதபடி அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு மூன்று காரணங்கள். ஒன்று காசு, ஏன்னா காசு தான் எங்கேயும் நம்ம சுத்த முடியும், போக முடியும், வர முடியும், அதுக்கு நம்மளுக்கு காசு. ரெண்டாவது எனர்ஜி, எனர்ஜினா பேலன், பேலன் இருந்தால் தான் ஒரு மலைக்கு மேலே சுற்றி பார்க்க போகிறோமா, மேலே ஏற முடியும், ஒன்று குவிக்க முடியும், ரொம்ப தூரம் நடந்து போக முடியும், வேற ஒரு ஊருக்கு போய் பார்க்க முடியும், வேற ஒரு பார்க்கணும் எப்படி போகணும், ஃப்ளைட்டை போடுவோம், இறங்குவோம், பஸ்ஸை பிடிப்போம், தூங்கிட்டு போகணும், ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. ஸோ எனர்ஜி வேணும். மூணாவது டைம். டைம்ன்றது நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 10 நாள் எப்படி சமாளிக்கிறது, இந்த டைம்லாம் இருக்குது. இந்த மூன்று விஷயங்களும் தான் பாதிக்கும். இப்போ நம்ம வந்து யூத்தாக இருக்கப்ப நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலையும் கிடையாது. படிக்கிறது இருக்குது, அது என்ன லீவு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஒரு முன்னாடி ஒரு வாரத்துக்கு படித்தோம்னா பாஸ் பண்ணிடுவோம். ஸோ டைம் நிறையா இருக்கும், எனர்ஜி எக்கச்சக்கமாக இருக்கும், ஏன்னா யூத்து வெரி எனர்ஜியாக இருக்கும். காசு இருக்காது, ஏன்னா நம்ம அப்போ சம்பாதிக்கலை, அப்பா அம்மாட்ட நம்ம நம்பி தான், அப்பா அம்மா கொடுக்குற காசு வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு காசு இருக்குது, அப்புறம் நம்ம எங்கேயாவது சுற்றணும், ஊர் சுற்றணும், அங்கே போனோம் இதை பண்ணணும்னா முடியாது, ஏன்னா காசு இல்லையே. அப்போ நம்மளை சந்தோஷமாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்க முடியாது. சந்தோஷன்றது என்ன சொல்கிறேன்னா ஊர் உலகம் சுற்றி பார்க்குறது, அந்த விதத்தை சொல்கிறேன். ரெடி பெற்றோர்கள் குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து எல்லா டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, சந்தோஷமாக சிரிக்க, அது வேறு. நான் அதை பற்றி பேச விரும்புது. சாகசங்கள், வேறு வேறு உலகத்தை சுற்றி பார்க்குறது, போகிறது. இதை பற்றி நம்ம மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க, ஒவ்வொரு இடமும் பார்க்கலாம், அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அப்படி நீ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ விதமான அனுபவங்களை நீங்கள் பெற முடியும். அது ஒரு அழகான மெமரிஸ். ஸோ வந்து அதுக்கு அவரால் முடியாது. இந்த மிடில் ஏஜ், மிடில் ஏஜ்ன்றது வேலை பார்க்கக்கூடிய காலங்கள் சரியா? அப்போ நிச்சயம் காசு கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக காசு இருக்கும், ஏன்னா மாதம் மாதம் சம்பளம் வாங்குகிறோம், சேர்த்து வைப்போம், லாபங்கள் வரும், ப்ராஃபிட் அது இதுன்னு இருக்குது, சேர்த்து வைப்போம், கையில் காசு நிறையா இருக்கும். ஆனால் எனர்ஜி இருக்குமா? எனர்ஜி நிறையா இருக்கும், ஏன்னா ஒரு 25 வயசுலேருந்து 40-50 வயசு வரைக்கும் நம்மளுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கடைசி டைம் இருக்குமா? அதுதான் பிரச்சனை. டைமில் என்ன எப்படி என்ன எப்படி போக போகுது, வேலை பார்த்துட்டு இருக்கோம், லீவு வந்து 10 நாள் லீவு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டமே ஒரு போட்டி பொறாமை உள்ள காலமாக இருக்குது.
பத்து நாள் லீவ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம்ல வேற ஒருத்தனத்துக்கு வேலைக்கு போட்டானா நமக்கு வேலை போச்சு. அப்ப பத்து நாள் லீவ் எடுக்க வேலை கிடைக்கிறது கஷ்டம். சரி, அப்படியே வேலை கிடைச்சிச்சா, குடும்பங்கள் எல்லாத்தையும் ஒரு இன்வால்வ் ஆயிருக்கும். அப்போ அவ்வளோ இதை நம்ம லீவை போட்டுட்டு நம்ம அதெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு பத்து நாள் போகிறது ரொம்ப கஷ்டம். காலங்கள் இருக்க காசு இருக்கும், பலன் இருக்கும், ஆனால் டைம் உங்களுக்கு இருக்கு. 50 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர், அப்போ பாருங்கள் நிறைய டயர்டாக இருக்கும், நிறைய நேரங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், ஒன்றும் பெருசாக ஒன்று வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை, எங்கேயும் போகணும்ல. எப்போ டைம் ரொம்ப இருக்கும், காசா காசும் இருக்கும். ஏன்னா 50 வயசுக்கு மேலாம் நம்ம ரிட்டையர் பண்ணுற ஒரு காசு இருக்கும், சேவ் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருப்பாங்க, அதனால் மாதம் மாதம் அதுக்கு பண்ண கட்டணும், இது கட்டணுன்ற அவசியம் இருக்கு, காசு நிறையா இருக்கு. ஆனால் ஒன்று எனர்ஜி இருக்குமா? ஒன்று முட்டி வலி இருக்கும், அங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எக்கச்சக்கமாக பிரச்சனைகள் வந்துடும். ஸோ நம்மளால் இப்போ மலை உச்சியில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளால் ஏற முடியாது. இப்போ நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், இப்போ போயிட்டு வாப்பா. ஈவன் தோ வெளிநாட்டுக்கு போனால் கூட அங்கே போய் சுற்றி பார்க்க முடியாது, ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு கிலோ உட்காந்துருப்பாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நம்மளால ஏற முடியாதுங்க. ஸோ அப்போ சந்தோஷம் சுற்றி பார்க்க முடியல, எதுவும் பண்ண முடியல. சரியான நேரங்கள் சொன்னால் இந்த 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் தான், கரெக்டாக மிடில் ஏஜ், நம்ம ஏஜ். மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டைம் எனர்ஜி இருக்கும், உங்கள்கிட்ட காசு இருக்கும், டைம் தான். டைமை நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி இந்த டைம் நம்ம போக போகிறோம்னா அதுக்கு முன்னாடி எல்லா வித காரியங்களையும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களால் முடியும். நோ பெயின் நோ கெயின். ஸோ சில கஷ்டங்களாக அனுபவித்தாதான் நம்ம சந்தோஷமான அந்த ஒரு ப்ராஃபிட்டை நம்ம வந்து அனுபவிக்க முடியும், அந்த ஒரு அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் இந்த வாழ்க்கையில் வந்து இந்த 3 ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். 3 ஸ்டேஜில் எந்தெந்த காரணங்கள், 3 காரணங்கள் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களோட எல்லா வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லா காலகட்டத்திலும் ட்ரபுள் வரதான் செய்யும், ஆனால் அதை யார் ஒருத்தன் வந்து அழகாக ஓவர் கம் பண்ணுறானோ அவன் தான் வீரன். ஓகேயா? ஸோ நம்ம எப்போ வெற்றி வீரனாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த நாள் உங்கள் சந்தோஷமான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோமா?